ரொம்ப அழகாக ஐயா வந்து இந்த சமயத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் ரொம்ப அழகாக ஐயா வித்தியாசத்தை எடுத்து கொடுக்குறாரு. அது இன்னொரு நாள் அந்த தலைப்புக்கு வரலாம் நம்ம, ஏன்னா ஜீவகாரண்யத்துலேருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடாது. அப்போ இந்த ஜீவகாரண்யம் ஏன்னா இது எதுக்காக நான் சொல்லேன்னா, அவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சா அதுவும் ஜீவகாரண்யம் இல்லாத செயல். ஒதுக்க வேண்டியது யார்? புற இனத்தார், புலை கொலை, அவங்கள மட்டும்தான் ஒதுக்கணுமே ஒழிய இதை விபூதி போட்டவனை ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது சன்மார்க்கம் அல்ல, அதுவும் வந்து ஒரு ஜீவகாரண்யம் மற்ற செயலாக மாறிவிடும். அதனால் இந்த ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பசி சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது வந்துருச்சு நம்மளுக்கு. சாப்பாடு போடுறது தான் ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ரொம்ப விசேஷமாக எடுத்துகிட்ருக்குறோம். ஏன்னா வடலூரில் வள்ளல் பெருமான் 1867 மே மாதம் 23 வைகாசி 11 1867 அங்கே தர்மசாலையை தொடங்குகின்றார். அந்த தர்மசாலையில் அன்னைக்கு ஏற்றி வச்ச அடுப்பு இன்னும் அணையவில்லை என்பது வடலூரின் சிறப்பு இல்லைங்களா. அது அடுப்பு ஏற்றி வச்சார், அந்த அடுப்பு எதற்காக ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வி. சாப்பாடு போடுறதுக்காக ஏற்றப்பட்டதா? அப்படி சாப்பாடு போடுறதாக இருந்தால் வள்ளல் பெருமான் அங்கே 67 ஜீவகாரண்ய அந்த தர்மசாலையை தொடங்கும் பொழுது ஜீவகாரண்யத்தை ஐயா வாசிக்கிறார், அந்த நூலை ஐயா வாசிக்கிறார். சாப்பாடு போடுறதுக்காக மட்டும் ஏற்படுத்தியிருந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த ஜீவகாரண்யம் என்கின்ற இந்த நூலை வள்ளல் பெருமான் அங்கே வாசிக்கின்றார். அதுவும் இல்லாமல் இந்த ஜீவகாரண்யத்தை வள்ளல் பெருமான் ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறார்? அதை ஒரு அடமொழி சேர்த்து சொல்கிறார், ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்னு இந்த ஜீவகாரண்யத்தை ஒழுக்கத்தோடு இணைத்து வைத்திருக்கின்றார். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஜீவகாரணத்தை பற்றி பேசியிருக்கிறோமா இதுவரைக்கும்? ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எழுந்துக்கிறது, பெற்றவங்களை மதிக்கிறது, அது மாதிரி குளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை தான் நம்ம வந்து புற ஒழுக்கத்தை மட்டுமே நாம் கொண்டு இருந்தோம். இந்த ஜீவகாரண்யத்தை ஒரு ஒழுக்கமாக வரையறுத்தவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஜீவகாரண்யமே ஒழுக்கம் அப்படின்னு கொண்டாந்து விட்டுட்டார். ஒழுக்குதல், ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? ஒழுகுதல் என்று பொருள். ஒரு நாள் பண்ணுறதுக்கு பேர் ஒழுக்கம் கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நாம் ஒழுகி கொண்டிருப்பதற்கு பெயர் ஒழுக்கம். இப்போ இங்கே வந்து ஒரு தண்ணி வந்து சொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதை ஒழுகுதல்னு சொல்லுவோம். ஒழுகிட்டு இருக்குது அப்படி என்னன்னா தொடர்ந்து அது ஒழுகி கொண்டே இருக்கின்றது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக எதை செய்தாலும் அதற்கு பேர் ஒழுக்கம். ஒரு நாள் பண்ணுறதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை. இந்த சண்டே சண்டே கோயிலுக்கு போகிறது, ஐ மீன் கிறிஸ்தவர்கள் எடுத்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். அப்போ அது ஒழுக்க ஒழுக்கமா இல்லை. அப்போ எது ஒழுக்கம்? தினமும் கோயிலுக்கு செல்ல வேண்டியது அப்படிங்கிறது ஒழுக்கம். அப்போ இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்னு கொடுக்குறார். இதுக்கு இன்னொரு அடமொழியும் கொடுக்குறார். ஜீவகாரண்ய ஒழுக்கத்துக்கு இன்னொரு அடமொழி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியுமா? இல்லை இல்லை, அடமொழி. அதுக்கு ஜீவகாரண்யத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்ப்பார் ஐயா. ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம்னு சொல்லுவார். ஆன்ம இயற்கை குணமாகிய, ஆன்மாவுக்கு இரண்டு குணங்கள் இயற்கையாக உள்ளன அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆன்மா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தேகம் எடுக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஆன்மா என்று பெயர். அந்த ஆன்மாவுக்கு இந்த தேகம் கிடைக்குது. இந்த தேகம் இப்போ மரம், எறும்பு, அது மாதிரி எது ஏதோ எல்லாமே அதற்கு தேகம். ஆன்மா இந்த மரத்துக்குள்ளார ஆன்மா இருக்கின்றது, அதுக்கு மர தேகம் கிடைத்திருக்கின்றது. நம்ம மனிதர்கள் மனித தேகம் இந்த ஆன்மாவிற்கு கிடைத்திருக்கின்றது. இந்த தேகம் எடுத்த உடனே இந்த ஆன்மாவை ஜீவன் என்று சொல்லுவார்கள். ஜீவனாகிய ஆன்மாவும் அப்படின்னு வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புகளை கொடுப்பார். தேகம் எடுத்ததற்கு அப்புறமா இதை வந்து ஜீவன் சொல்கிறோம், அதனால தான் எல்லா ஜீவராசிகளும். அப்படின்னா அது ஆன்மா, தேகம் எடுப்பதற்கு முன்பு ஆன்மா என்று பெயர், தேகம் எடுத்ததற்கு பின்பு அதர் ஜீவன் என்று பெயர். இதை சொல்கிறார். எடுத்து சொல்லிவிட்டு ஐயா வந்து இந்த எல்லா மனிதர்களுக்கும் இப்போ மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே வள்ளல் பெருமான் ஆன்மநேயம் என்று எடுத்துக்கொண்டு வருகின்றார். அப்போ ஜீவகாரண்யம் எங்கே போகுது அப்படின்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்னு சொன்ன முதல் ஞானி வள்ளல் பெருமான் தான். அது வரைக்கும் எல்லாரும் வந்து மனித நேயம் வரைக்கும் தான் எட்டி பிடிச்சாங்க. அது வரைக்கும் மனித நேயம் வரைக்கும் எட்டி பிடிச்சாங்க ஒழிய ஆன்மநேயத்துக்குள்ளார யாரும் நுழையவே இல்லை. அதுக்குள்ளார நுழைஞ்சது வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஆன்மநேயம் அப்படிங்கிற அளவுக்கு வள்ளல் பெருமான் அதுக்குள்ளே நுழைவார். அப்போது இந்த தேகம் எடுத்திருக்கிறோம்,
இந்த தேகத்தினால மற்ற உயிர்களுக்கு வந்து தீங்கு நினைக்காமல் தீங்கு சொல்லாமல் தீங்கு செய்யாமல் இருக்கணும். அப்புறமா மூணு வழியில் நமக்கு நம்மளால் முடிஞ்சால் நேரடியாக உபகாரம் பண்ணணும், இல்லை அடுத்தவர்களில் துணை கொண்டு அவர்கள் மூலமாக உபகாரம் பண்ணணும். எதுவும் முடியலைன்னா நம்ம வந்து ஆண்டவன்கிட்ட அந்த குறை நீங்கக்கூடிய வரையில் நீங்கும் வரையில் விண்ணப்பம் வைக்க வேண்டும். இதுதான் ஜீவகாருண்யத்தோட பேஸு. இப்போ இதிலிருந்து நம்ம இந்த பசி அப்படின்னு சொல்லும்போது இந்த பசி ஏன் இந்த அளவுக்கு வலியுறுத்தினார் அப்படின்னா, வள்ளர் பெருமான் அங்கே பசி தவிர்த்தலை செய்கிறார். தர்மச்சாலையை தொடங்கி அந்த அடுப்பை மூட்டி இருக்கின்றார். அந்த அடுப்பு எதற்காக மூட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்கின்ற நெருப்பை அங்கே வள்ளர் பெருமான் ஏற்றி வைக்கின்றார். அதுதான் அங்கே அவர் சோறு வெடிக்கிறதுக்கு அடுப்பு ஏற்றினார் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். ஏன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்கின்ற இந்த அருமையான நூலை அங்கே ஐயா வாசித்து காட்டுகின்றார். வேற எங்கேயும் திருவருட்பா எழுதினாரா, எங்கேயாவது வாசி காமிச்சார்னு பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் ஒரே உபதேச பரிவு எல்லாம் இருக்குது. ஐயா ஐயா வந்து வாசித்து காமிச்சாரு பாடி காமிச்சார்னு எங்கேயுமே எந்த குறிப்பும் கிடையாது. ஆனால் ஜீவகாரண்யம் என்கின்ற ஒரே நூல் மட்டும்தான் வள்ளர் பெருமானால் வாசித்து காட்டப்பட்ட நூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து எல்லாரும் மனசில் வாங்குங்க, இது மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு பொருள். அப்போ அங்கே அந்த அடுப்பு அணையா அடுப்பு அப்படின்னா, நம்ம உடம்புலெல்லாம் என்றைக்கு இந்த ஜீவகாரண்யம்ங்கிற அந்த அனல் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அங்கே அடுப்பு அணையவே அணையாது. நம்மக்கிட்ட எப்போ இது அணையுதோ அப்போ அந்த அடுப்பு அணைந்து விடும். ஐயா ஏற்றின நெருப்பு எது அப்படின்னா, அந்த விறகு வச்ச நெருப்பு. அது ஒரு காரணம். உண்மையான காரியம் எது அப்படின்னா, நமக்குள்ளார செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த நெருப்பு. அப்போ அதில் பசி தவிர்க்கிறத ரொம்ப முக்கியமாக ஏன் சொன்னார் அப்படின்னா, அந்த ஜீவகாருண்யத்தை ரெண்டாக பிரிக்கிறார். பரஜீவகாருண்யம் அபரஜீவகாருண்யம் ரெண்டாக பிரிக்கிறார். அப்போ இந்த ஏழு வகையில் நமக்கு வந்து துன்பம் வருகின்றது. அந்த ஏழில் அஞ்சு அபரஜீவகாருண்யம், ஏன்னா அதனால் உயிர்கொலை ஏற்படாது. இச்சை பயம் எளிமை இதனால் உயிர்கொலை ஏற்படாது. ஆனால் டைரக்டாக நம்ம உயிர்கொலை, இந்த தேக நஷ்டம், உயிர்கொலை அப்படின்னா தேக நஷ்டம். இந்த தேகம் எதனால் நஷ்டம் அடையும், வீணாக போகிறது எதனால் அப்படின்னா, கொலையினாலையும் பசியினாலையும் இந்த தேகம் உடனே வீணாக போயிடும். அது கொஞ்ச நாள்லாம் இல்லை, உடனே வீணாக போயிடும். அப்போ பசியோடு வந்து பத்து நாள் இருக்க முடியுதே சாப்பிடாமல், இந்த இடிபாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பத்து நாள் அவன் உயிரோடு இருந்தானே, அப்போ கொலை உண்டாகலையே அப்படின்னா, அந்த பத்து நாள் அந்த கொலையோடைய அடுத்தடுத்த கட்டங்கள், தேக நஷ்டத்தின் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போய்கிட்டே இருக்கிறான்னு பொருள். அவன் ஆரோக்கியமாக இல்லை. ஒரு நாள் சாப்பிட்லன்னா ஓகே ஒன்றும் ஆகாது, ரெண்டு நாள்னா பரவாயில்லை, மூணாவது நாள் பசி எடுக்க ஆரம்பிக்கும், நாலாவது நாள் அப்படின்னும்பொழுது ஐயா வந்து அதை ரொம்ப அழகாக பசியோடைய அவத்தையை, இதுவரைக்கும் எல்லாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போம், ஐயா எத்தனை பறந்து போவோம் சொல்கிறாரு? 35 விஷயங்கள் சொல்கிறார் ஐயா. எண்ணி பாருங்கள், பசி வந்தால் 35 பறந்து போம். இந்த பத்தும்னா வெறும் 10 இல்லை, அதுக்குள்ளார எல்லாம் அடங்கும். நாம் வந்து அந்த 10 விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிடும். ஐயா வந்து பசியினால் என்னெல்லாம் அவஸ்தை வருகின்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து கொடுப்பார். அதனால் இந்த பசியும் கொலையும் அப்படிங்கிறத பரஜீவகாருண்யம். ஏன் அப்படின்னா, இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த தேகம் இருந்தால்தான் நம்மளுடைய கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல் சாத்தியம். அப்போ இந்த தேகம் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கடவுள் நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா, அதுக்கு அடிப்படையாக இந்த தேகம் இருக்கணும். வள்ளர் பெருமானுடைய கடிதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடிதங்கள் எல்லாத்துலேயும் எப்பொழுதும் எந்த வேலை செய்தாலும் சிவசிந்தனையோடு செய்தல் வேண்டும் ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது, தேகத்தை பொன் போல பாதுகாத்தல் வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஐயா வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். எப்படி சன்மார்க்கம்னா பரோபகாரம் சத்விசாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பரோபகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது இந்த ஜீவகாருண்யம் எல்லாம். சத்விசாரம் அப்படின்னு சொல்கிறது சிவசிந்தனையோடு இருத்தல், இவ்வளோதான் ஐயா இந்த ரெண்டு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த பசி கொலை அப்படிங்கிறத ஏன் வலியுறுத்தினார் அப்படின்னா, இந்த இறைநிலையை அடையிறதுக்கு இது ரெண்டும் தடையாகி போயிடும். அப்போ அது ரெண்டுத்தையும் முதல்ல நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி தர்மச்சாலையில் ரொம்ப அழகாக ஐயா சாப்பாடு போட்டார். ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது, தர்மச்சாலை வெறும் உணவு கொடுக்கும் இடம் அல்ல. ஒத்துக்கிறீங்களா? தர்மச்சாலை வெறும்னே
சாப்பாடு மட்டும் போடுற இடம் இல்லை. ஐயா அங்கே என்ன பண்ணார்? வழிபாடு செய்தார். குருவார வழிபாடு தர்மசாலையில் 1867 முதல் தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐயா வழிபாடு பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரம் அவருடைய கடிதங்கள் எடுத்து பார்க்கலாம். பிரசாதம் கொடுத்திருக்கிறார், விபூதி வல்லர்வர்மான் வழங்கியிருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய கடிதங்கள் ஆதாரம். இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் விபூதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு பேசிட்டு நாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு அகைன்ஸ்ட் யாருன்னா சுத்த சன்மார்க்கிகள் தான். மற்ற துன்மார்க்கிகள் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் அழிக்கலை. சுத்த சன்மார்க்கிகளே சுத்த சன்மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புதைச்சி கொண்டு இருக்கின்றோம், என்னையும் சேர்த்து அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஐயா வந்து விபூதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா வந்து விபூதி கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. 20 பாட்டு பாடியிருக்கிறார். 2 அழகாக 20 பாடல்கள் வந்து விபூதி அணியறதுக்கு உண்டான ஒரு இலக்கணத்தை வள்ளல்வர்மான் அங்கே பாடியிருக்கின்றார். ஞானசபையில் கூட விபூதி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வள்ளல்வர்மான் வைத்திருக்கின்றார். யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு விபூதி கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தி இருக்கின்றார். இதெல்லாம் ஐயா வந்து வரலாறுல நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு சுதர்சன் மார்க்கத்தில் விபூதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்போ என்னத்தை படிக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம்? புரியல. ஏன்னா இது சைவ சமய சின்னம் அப்படின்னு நம்மளே ஒரு முத்திரை குத்திக்கிட்டோம். ஏன் சமய சின்னமாக இருந்துட்டு போட்டோமே? இப்போ சமய சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலே 6 குணங்களை கொண்டது சமய சன்மார்க்கம். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். இந்த 6 குணங்களை எவன் கொள்ளுகின்றானோ அவன் சமய சன்மார்க்கி என்று பொருள். சாமி கும்பிட்றவன் விபூதி இட்டவெல்லாம் இல்லை. வள்ளர் பெருமான் விளக்கம் கொடுக்குறாரு சமய சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா, சத்துவ குண சம்பந்தம் உடையது சமய சன்மார்க்கம். குண சம்பந்தத்தை தான் ஐயா அங்கே சொன்னாரே ஒழிய விக்கிரக வழிபாடு பண்ணுறவன்லாம் சமய சன்மார்க்கி, விபூதி இட்டவெல்லாம் சமய சன்மார்க்கின்னு ஐயா சொல்லலை. நம்மளுடைய புரிதல், தவறான புரிதலை நாம் எடுத்து கொண்டு விட்டோம். ஐயா ரொம்ப அழகாக கொடுக்குறாரு சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குண சம்பந்தம் உடையது. இந்த சத்துவ குணம்னா இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களை எவன் கொள்ளுகின்றானோ அவன் சமய சன்மார்க்கி. அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் சமயம் வேணான்னா கொல்லாமை விட்டுடலாம், பொறுமை விட்டுடலாம், சாந்தத்தை விட்டுடலாம், அடக்கத்தை விட்டுடலாம், ஜீவகாரணத்தை விட்டுடலாமா? இதெல்லாம் சமய சன்மார்க்கம், அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்கிடலாமா? சொல்லுங்க, ஒதுக்கிடலாமா? அப்போ சுத்த சன்மார்க்கம் என்று பேசுபவர்கள் இதையெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா சமய சன்மார்க்கத்தில் 6 குணங்கள்னா அதோடைய லட்சியம் தான் சுத்த சன்மார்க்கம். அந்த 6 குணங்களை எவன் கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றானோ அவனே சுத்த சன்மார்க்கி. அப்போ அதை சுத்த சன்மார்க்கத்தில் சமயம் வேணான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே சன்மார்க்கமே இல்லை, துன்மார்க்கிகளாக மாறிவிடுவோம். அப்போ இந்த சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல், அப்போ இந்த ஜீவகாரணத்தை எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறோம்? பசி கொலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பசி, அதுவும் இல்லாமல் ஐயா வந்து அங்கே வழிபாடு பண்ணுறார். என்ன வழிபாடு? எதற்காக? நாம் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாடு. பதி பூஜை முதலிய நற்கிரையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். ஐயா பாடுறாரு, பதி யோக நிலைமை அதனால் மனம் அதில் அடங்கிடும். ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறார். நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் முதல்ல. யார் துர்க்கம் துன்மார்க்கிகள்லாம் யார்? மனசு சுத்தம் இல்லாதவர்கள் என்று பொருள். மனசில் அசுத்தம் இருந்ததுன்னா அவங்க துன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அப்போ அது சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? பதி பூஜை முதலிய நற்கிரியால் மனம் எனும் பசுகரணம் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். அப்போ அது வேணுமா வேணாமா? அடுத்தது தவம். பதி யோக நிலைமை அதனால் மனசு அடங்கிடும். மனசு சுத்தமாகிறதுக்கு சரியை கிரியெல்லாம் வேணும், மனசு அடங்கிறதுக்கு யோக ஞானம் வேணும். அப்போ நாலுமே வேணும், அது நாலுமே வேணும். இது நாலுமே வேண்டான்னு ஒரு இடத்துல வள்ளுவர் பெருமான் சொல்லுவார். என்னடா இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாரு, நாலுமே வேணாங்கிறார். சரியை கிரியை யோகம் ஞானம் வேணவே வேணாம். யாருக்கு வேண்டாம்? ஜீவகாருண்யத்தை உயிர் மூச்சாக எவன் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் வேண்டுவதல்ல அப்படின்னார். அப்போ ஜீவகாருண்யத்தை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாடு போகிறது மட்டும் இல்லை. ஜீவகாருண்யம்னா ஒருத்தங்களுக்கு 7 வகையில் துன்பம் வரும், அந்த 7 வகையில் வரக்கூடிய துன்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த உணர்வை எவன் வைத்து கொண்டிருக்கின்றானோ. எவ்வுயிரும் பொது என கண்டிறங்கி உவக்கின்றார் யாவர்
அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிய என் சிந்தை மிக விழைந்ததாலோ. வல்லருபெருமான் அந்த மாதிரி எல்லா உயிரையும் பொதுவாக பார்த்துக்கிட்டு எவன் இருக்கிறானோ அவன் உள்ளத்துல தான் ஆண்டவன் குடியிருப்பான், அது ஒரு விஷயம். அப்படி எவன் இருக்கிறானோ அவன் என்ன வேலை சொல்கிறானோ அவன் சொல்கிற வேலையை செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறார் வள்ளர் பெருமான். என்ன நிலை பாருங்க. அப்போ இப்போ நாம் வந்து எல்லா உயிரையும் பொதுவாக நம்ம பார்த்துட்டோம்னா செய்யறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காராம். என்ன நிலை பாருங்க. அப்போ இந்த எல்லா உயிரையும் பொதுவாக பார்க்கக்கூடிய நிலையை எங்கே வச்சு சொல்கிறாரு பாருங்க. அப்போது இந்த ஜீவகாருண்யத்தின் நிலை அதுதான், எவ்வுயிரும் பொதுவென கண்டிருங்கி. அப்புறமா இன்னொன்று சொல்கிறார், எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே உள்ளே. நம்ம வெளிக்கு வந்து சொல்லின்னு இருக்கக்கூடாது, எல்லா உயிரும் என்ன உயிர் மாதிரி தான்மா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியே நான் மைக்கை முடிச்சு எழுந்து வெளியில் போன உடனே உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யார். அது உள்ள நம்ம ஒத்து போகணும். அது உள்ள எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நினச்சி அந்த மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறது தான் ஜீவகாருண்யம். அப்போ ஜீவகாருண்யம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு பெரிய பெரிய நிலை. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சரியக்கிரிய யோகம் ஞானம் வேண்டுவதில்லை. இது ஒரு வரியை படிச்சிட வேண்டியது. ஐயா வந்து ஜீவகாருண்யம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் வேணாம். அப்போ அந்த ஜீவகாருண்யம் மண்ணாங்கட்டி விழுந்தா உடஞ்சா மயக்கம் போட்டு விடுற ஜீவகாருண்யம். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கக்கூடிய ஜீவகாருண்யம், எல்லா உயிரையும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஜீவகாருண்யம். நம்ம பக்கத்து வீட்டு பையனையே நம்ம பிள்ளை மாதிரி பார்க்க மாட்டோம் இல்லையா. என் பிள்ளைக்கு நான் எதாவது வாங்கி கொடுத்தா எப்படி வாங்கி கொடுப்பேன். இப்போ வேறு யாராவது வந்து ஐயா எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி அவனாவது கேட்டான் வச்சுக்கி, என் பிள்ளை வந்து அப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொன்னால் வாடா கடைக்கு போகலாம். இன்னொருத்தன் வந்து ஐயா கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா, டே ஏதாவது வந்து பழசு கிழிசல் இருக்குதா. அப்போ நம்ம அந்த உயிரை நம்ம உயிர் மாதிரி பார்க்குறோமா, வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய உலகியல்ல அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கல. இப்போது தர்மசாலை, தர்மசாலையில் வள்ளுவர் பெருமான் ஏன் சோறு போட்டார், அதுக்காக தான் வந்து தர்மசாலையில் அங்கே வழிபாடு நடந்தது. எதுக்கு, மனசு சுத்தமாக ஆகணுன்றதுனால வழிபாடு நடத்துகிறார். தர்மசாலையில் வள்ளுவர் பெருமான் தவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். அதே மாதிரி நம்மளெல்லாம் தவம் பண்ணுங்கன்னு சொல்லி நித்திய கர்ம வேதியில் எடுத்து கொடுக்குறார். நித்திய கர்ம வேதியில் நான்கு காலங்கள் கண்டிப்பாக தவம் செய்ய வேண்டும். மொத்தம் 8 மணி நேரம் கணக்கு வரும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணணுமா. வள்ளர் பெருமானுடைய நித்திய கர்ம விதி, விதினா விதிக்கப்பட்டதுன்னு பொருள். ஆப்ஷன் கிடையாது அந்த இடத்துல. ரெட் சிக்னல் இருந்தால் போகக்கூடாது, போனால் என்ன ஆகும், ஃபைன் கட்டணும் இல்லைங்களா. அப்போ இங்கே நித்திய கர்ம விதி என்று விதிக்கப்பட்டது, அதை மீறி போனால் நமக்கு ஃபைன் கட்டணும். என்ன ஃபைன் கட்டுவோம், மரணம். அவ்வளோதான், அந்த மரணம் என்கின்ற அபராதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவ்வளோதான். இங்கே நித்திய கர்ம விதி, நான்கு காலம் தியானம் பண்ண வேண்டும்னு ஐயா எடுத்து கொடுப்பார் தர்மசாலையில். அப்போ அந்த இடத்துல தியானம் பண்ண வராங்கப்பா. இப்போ நான் வந்து இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. நான் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் பேசுகிறேன் ஐயா, இன்றைக்கி 4 மணி வரைக்கும் நான் பேசுகிறேன். என்னால் பேச முடியும், நான் பேசிகிட்டே இருப்பேன். 4 மணி வரைக்கும் நான் பேசுகிறேன், சரின்னு சொல்லுவீங்களா, சரின்னு சொல்லுவீங்க. 1 மணி ஆனவுன்னு என்ன ஆகும், இவங்க சாப்பாடு இன்றைக்கி போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வருவோம்மா அடுத்த தடவை, வருவோம்மா, வரமாட்டோம், வந்தால் சாப்பாடு கட்டின்னு வருவோம் இல்லையா. அங்கே தர்மசாலை என்பது மனதை சுத்தப்படுத்துவதற்கும் மனதை அடக்குவதற்கும் ஒரு இடமாக அங்கே வள்ளர் பெருமான் தர்மசாலையை தொடங்குகின்றார். அப்படி வருபவர்களுக்கு பசி தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அங்கே வள்ளர் பெருமான் அங்கே சாப்பாடு, அங்கே கஞ்சி வார்த்தல் சாப்பாடு உணவு அங்கே கொடுக்கப்படுகின்றது. அது வெறுமனை பசிச்சவங்களுக்கு மட்டும் போடுறதுங்கிறது கிடையாது. ஞானத்தை அடைபவர்களுக்கு, ஞானத்தை அடைய வேண்டுபவர்களுக்கு பசி தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பசி தவிர்த்தலை வள்ளர் பெருமான் அங்கே தர்மசாலையிலே தொடங்கி இருக்கின்றார். தர்மசாலையில் சோறு போட்டதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சோறு எங்கே வேணாலும் போடலாம், ஏன் ஞானசபையில் ஏன் சோறு போடல, ஞானசபையில் சோறு போட்டால் வேணாம் நான் சொல்ல போகிறாங்க, அங்கே சோறு போடலையே, ஏன் போடலை. இங்கே வந்துட்டான், ஞானத்தெல்லாம் நல்லா தியானம்லாம் பண்ணி எல்லாம் ஆச்சு, சாப்பாடும் கிடச்சிருச்சு, அங்கே ஞான சபையில் போய் ஞானத்தை அடையிறதுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் போயிட்டே இருக்கலாம், அவன் அடுத்த வழிக்கு போயிட்டே இருக்கலாம். சாப்பாடு எப்போ வந்துட்டியா, தர்மசாலைக்கு வந்துட்டியா, சாப்பாடு போட்டியா, சாப்பிட்டியா, ப்ரேயர் பண்ணியா, மனசெல்லாம் தூய்மை ஆச்சா, நீ கிளம்பு ஞான சபைக்கு போ, அங்கே ஒரு நாள் அருள் அடைய முடியும், அனுப்பி விட்றாரு. இதுதான் அங்கே தாத்பரியம். இதுதான்
ஞான சபை நேராக நம்ம ஞான சபைக்கு போகவே கூடாது. தர்மசாலைக்கு போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு மனசை வந்து நல்லா ஒருநிலைப்படுத்தி மனசை தூய்மை ஆக்கிக்கிட்டு வயிற்றை நல்லா நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா ஞான சபைக்கு போய் உட்கார்ந்து நம்ம ஞானத்தை அடைய வேண்டும். இதுக்காகத்தான் அங்கே தர்மசாலையில் உணவு வழங்கப்பட்டது. அப்போ ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ எல்லாருக்கும் பசி தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதனால்? அவன் செத்து போகக்கூடாது, பசியினால் யாரும் சாகக்கூடாது. என்ன வள்ளர் பெருமானுடைய காலம் ஐந்தோ ஏழோ பஞ்சங்கள் வந்த காலம், அஞ்சோ ஏழோ எனக்கு சரியாக தெரியல, அவ்வளவு பஞ்சங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பசியினால் இறந்து போன காலம் அது. ஐயா முடிவு பண்ணார், ஒருத்தங்கூட இனிமே தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அதுக்கப்புறமா வந்து பாரதிய பாண்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஐயா பாடலை, செயல்படுத்தினவர். என்ன வள்ளர் பெருமான் மட்டும்தான் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தி காட்டி விட்டு சென்றவர். என்ன பாரதி பாடினான், என்ன பண்ணான், ஒன்றும் பண்ணலையே, பாடினான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அவருக்கே சாப்பிடுகிறார். ஆனால் வள்ளர் பெருமான் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பசியினால எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க, இனிமேல் ஒருத்தன் கூட சாகக்கூடாது, பசின்னு ஒருத்தன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தர்மசாலையை தொடங்கி இது மாதிரி அத்தனை பேரும் செய்யுங்கன்னு எல்லா சன்மாரிகளுக்கும் கட்டளை இட்டு விட்டு சென்று வைக்கின்றார். எல்லா சங்கத்திலும் எங்கெல்லாம் சங்கம் இருக்கின்றதோ அந்த ஊரில் பசி என்ற வார்த்தை இருக்கவே இருக்காது. இது நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எந்த ஊர்லேயாவது, எந்த ஒரு இடத்துலையாவது, எந்த தெருவுலையாவது பசின்னு யாராவது இருந்தான்னா அங்கே சன்மார்க்க சங்கம் இல்லை என்று பொருள். பிச்சைக்காரங்கெல்லாம் இப்போ இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா சன்மார்க்கம் விரிவடைந்து இருக்கின்றது என்று பொருள். அதனால தான் இப்போ பிச்சைக்காரங்க இல்லை, பிச்சைக்காரங்களாம் பணக்காரங்களாயிட்டாங்கன்னு இல்லை, எவனுக்கும் பசி வரவில்லை, பசி இல்லை, காசுக்காக இப்போ பிச்சை எடுக்கிறான். சிக்னல்லாம் நிற்கிறவன் எதுக்கு எடுக்கிறான்னா காசுக்காக, சாப்பாடு போட்டால் வேணான்னு சொல்லிடுவான். ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு தெரு தெருவாக சங்கங்கள் இருக்கின்றன. அதனால் இப்போ பிச்சைக்காரங்க இல்லை அப்படின்னா அது பெருமை அடைய வேண்டிய ஆள் யாருன்னா சன்மார்கள் மட்டும்தான் அதற்குரிய பெருமைக்குரியவர்கள். பசி தவிர்த்தலை போக்குபவர்கள் சன்மார்கிகள். இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமை அடையலாம். அதுவும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, ஒருத்தர் ரெண்டு பேருக்காக போடுறாங்க, 4000 பேர், 5000 பேருங்கிறான், 5000 பேரா யோசிச்சே பார்க்க முடியல. அப்போல்லாம் இவங்கெல்லாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள். ஆனால் அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படி ஒரு எளிமை. ரோட்டில் சாதாரணமாக அவங்க நடந்து போனாங்கன்னா யாராவது அவங்கள திரும்பி பார்ப்பாங்களா, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா என்ன, ஏன், அவங்க லட்சியம் வேறு. நான் இது மாதிரி பகட்டாக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், 5000 பேருக்கு நான் சோறு போடுறேன்னு ஊர் ஃபுல்லாக தெரியணும் இல்லை. ஏன்னா இது வள்ளலாரின் சன்மார்க்க லட்சிய பாதை, அதில் போய்கிட்டே இருக்கணும். அதில் மற்றவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் இங்கே ஏதாவது தடைப்படுதா, அப்படி தான் அந்த தடை இல்லாமல் அவங்க பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய உன்னதமான பணி, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம் வந்து சேர்றோம் அப்படின்னா அது மாபெரும் புண்ணியம் நம்மெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது வள்ளர் பெருமான் தர்மசாலையை ஏன் அங்கே சாப்பாடு போட்டார் அப்படின்னா ஞானத்தை அடைவதற்கு பசி தடையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மெல்லாம் சாப்பாடு போடுறோம் அப்படின்னா ஆமாம், ஏன்னா இப்போ முதல் வார்த்தைக்கு வரேன் நான், வள்ளர் பெருமான் ஜீவகாருண்யத்தில் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளோ ஜீவகாருண்யம் சொன்னவர் எடுத்த உடனே ஜீவகாருண்யத்தை பற்றி பேசலை. ஜீவகாருண்யத்தின் முதல் பிரிவு முதல் பேராகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேசியிருக்கிறாருன்னா ஆன்ம லாபத்தை பற்றி அங்கே பேசுகின்றார். ஜீவகாருண்யத்தை தொடங்கும் போது ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார். அப்போ ஜீவகாருண்யத்தை பற்றி முதல் பிரிவு அப்படின்னும் போது நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை தேனம்பட்ட சங்கத்தில் எங்கள் அப்பா பேச வச்சார் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற தலைப்பு. அப்போ வந்து இந்த ஆன்ம லாபத்தை பற்றி எங்கள் அப்பா எழுதி கொடுத்தார். அப்போல்லாம் அப்பா எழுதி கொடுத்து போய் பேசிட்டு வரோம், மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசணும். எடுத்தவொன்னே ஆன்ம லாபம் அப்படின்னு தான் எழுதினார். நான் சொன்னேன், ஏன்ப்பா ஜீவகாரணத்தை பற்றி பேசணும், நீ இன்னும் ஆன்ம லாபத்தை பற்றி எழுதி கொடுத்துருக்கிறியன்னு கேட்டேன். அப்போ புரியல, அவர் வந்து அப்போ எனக்கு விளக்கெல்லாம் கொடுக்கல, போய் வாங்க முடியின்னு என்ன எழுதி கொடுத்துருவோம் போய் பேசிட்டு வா அப்படின்னார். ஏன்னா வள்ளர் பெருமான் ஆன்ம லாபத்தை ஜீவகாருண்யத்தை பற்றி எழுதும்போது ஆன்ம லாபத்தை முதல்ல வைக்கிறார். எந்த அண்டகளும் எல்லா போனங்களும் எல்லா போகங்களும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஆண்டவனுடைய அருளை அடைய வேண்டுவதே நம்மளுடைய ஆன்ம லாபம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த மனித தேகம் எதுக்கு கிடைச்சிது அப்படின்றத முதல்ல எடுத்து கொடுக்குறார். இந்த மனித தேகம் நமக்கு ஏன் கிடைச்சதுன்னா இந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்காகத்தான் இந்த மனித தேகம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு தான் அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஆரம்பிக்கிறார்.
அப்போ ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தில் ஜீவகாரண்யம் இல்லாமல் மூணு நாலு விஷயம் ஐயா சொல்லியிருப்பார். நான் ரொம்ப காலம் மண்டையை உடைச்சிட்டேன், இது எதுக்கு இங்கே வந்து கொடுக்கணும், உபதேச குறிப்புகளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ இந்த ஆன்ம லாபம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மனித தேகமே நமக்கு கிடைச்சது எதுக்காகன்னா ஆன்ம லாபத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக கிடைத்த தேகம். இதை முதல்ல மறந்துடாதீங்கடா, இதை மறந்துடாதீங்க. ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு அப்புறம் வர்றார். நான் முதல்ல சொன்ன இல்லையா கலந்துரையாடல்னு, அந்த மாதிரி தான் வள்ளர் பெருமானுடைய ஜீவகாரண்யம் ஒழுக்கம் இருக்கும். கேள்வி பதிலாகவே தான் இருக்கும், யாரோ கேள்வி கேட்குற மாதிரியும் இவர் பதில் சொல்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருப்பார். ஆன்ம லாபம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆண்டவனுடைய அருளை பெறுவது தான் ஆன்ம லாபம். அந்த அருளை எப்படி அடைய முடியும்? நம்ம அப்படியே ரொம்ப பெருசாக ஆண்டவன் அதெல்லாம் நமக்கு எங்க அப்படின்னா அட முண்டும். ஆன்ம லாபம் அருளை வந்து ரொம்ப ஈஸியாக அடையலாம், ஒன்றுமே இல்லை. நீ வந்து தயவு, ஜீவகாரண்யம்னா என்ன தயவு, நீ யார்கிட்டயா தயவாக இருந்தீன்னா ஆண்டவன் உங்ககிட்ட தயவாக இருப்பான். இவ்வளோ தான், இவ்வளோ அப்படியே அடிமட்ட லெவலில் சொல்லுவார். சிறு தயவை கொண்டு பெருதயவை பெற முடியும். ஒரு தீக்குச்சி வச்சா உலகத்தையே அழிக்கலாம், ஒரு வைக்க போகிறது இல்லை, உலகத்தையே ஒரு தீக்குச்சியால் அழிக்க முடியும். ஏன்னா அப்படியே அது செயின் அணைக்கலன்னா போதும், அது பாட்டுக்கு பற்றி எரியும். அந்த மாதிரி சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெற முடியும். இந்த இடம் தான் ஜீவகாரண்யத்தை அடுப்பேத்தனார்னு சொன்ன இல்லையா, சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெற முடியும். அவர் ஒருத்தர் தானே தர்மசாலை ஆரம்பித்தார். இப்போ எங்கெல்லாம் தர்மசாலை இருக்குது சொல்லுங்கள், ஊருக்கு ஊர் தர்மசாலை இருக்குது. சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெற முடியும். இது ஒரு பக்கம் தத்துவமாக ஒரு விஷயம், சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெறலாம். நம்ம உடம்புல எல்லாம் நெருப்பு இருக்குதா இல்லையா, பஞ்சபூதங்கள் இல்லையா. இல்லை பசிங்கிறது வந்து ஒரு நெருப்பு, அது அணைக்க வேண்டிய நெருப்பு, அணைக்கக்கூடாத நெருப்பு ஒன்று இருக்குது உடம்புக்குள்ள. நமக்கெல்லாம் ஒரு உஷ்ணம் இருக்குது, என்ன உஷ்ணம், நார்மல் நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ உஷ்ணம் இருக்கணும், 98.4. அது எவன் வர இடத்தானே தெரில, 98.4. அது 5 வந்ததுன்னா உடனே ஆஹா கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது, 99 வந்துச்சுன்னா ஜுரம் வந்துருச்சுப்பா. அப்போ அந்த உஷ்ணம் நமக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு உஷ்ணம், அதுதான் உஷ்ணம் அக்னின்னு சொல்லுவோம். அந்த உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்குது, அதிகமாகிடுச்சுன்னா ஜுரம், குறைஞ்சிருச்சுன்னா ஜன்னி, அப்போ ரெண்டுமே வரக்கூடாது. அப்போ அந்த உஷ்ணம்ங்கிற அந்த நெருப்பு நம்ம உடம்புல இருக்குதா இப்போ தெரியுதா? நம்ம எல்லார்கிட்டேயும் அந்த நெருப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சிறு நெருப்பை கொண்டு வள்ளர் பெருமான் தவம் பண்ணாராம், கோடை காலத்தில் தவம் பண்ணாராம். சுற்றி என்ன வச்சுட்டு தவம் பண்ணார், எல்லாரும் படிச்சிருக்கோம், நெருப்பு சட்டியை சுற்றி வச்சுப்பாராம். நெருப்பு சட்டியை சுற்றி வச்சுக்கிட்டு எப்போ சம்மரில் அடிக்கிற வெயிலில் உச்சி வெயிலில் உட்காந்துக்கிட்டு சுற்றி நெருப்பு சட்டியை வச்சுக்கிட்டு தவம் பண்ணுவாராம். அப்போ என்ன அர்த்தம், உஷ்ணம் 98.4 வெளியில் 105 இருக்குது. நம்ம சம்மரில் அப்படியே போயிடுது, 100 தாண்டி போய்கிட்டே இருக்குது, 105 வெளியில் உஷ்ணம், உடம்புல 98.4. அப்போ என்ன ஆகுது, இவருக்கு குளிருது. வெளியில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உள்ளே குளிரும், சுற்றி நெருப்பு சட்டி வச்சார். 105 விட அதிகமாக இந்த உஷ்ணத்தை ஏற்றணும். அப்போ இவரோட உஷ்ணம் 105 விட அதிகமாக போகுது, வெளியில் குளிருது. இப்போ அவருக்கு வெளியில் உஷ்ணம், நமக்கு எப்போ குளிரும், வெளியில் உஷ்ணம் கம்மி ஆயிடுச்சுன்னா குளிரும் இல்லையா. மழை காலத்துலலாம் ஏன் குளிருது, உஷ்ணம் கம்மி ஆயிடுச்சு, உடம்புல இருக்கிற உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியில் இருக்கிற உஷ்ணம் கம்மி ஆயிடுச்சு. அப்போ அவர் சுற்றி நெருப்பு சட்டியை வைக்கிறார், வெளியில் இருக்கிற உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே 105 அடிக்குது, அப்போ வெளியில் இன்னும் கொஞ்சம் உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ அவருடைய உடம்புல இருக்கிற உஷ்ணம் எவ்வளோவா இருந்திருக்க முடியும், 105 மேலே எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நெருப்பு, சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெற முடியும். அப்போ நம்மளுடைய 98.4 இருந்துக்கிட்டு இருந்தோம்னா சந்தோஷப்படுறோம் இல்லையா, இனிமேல் சந்தோஷப்படக்கூடாது. இது எப்படி வரணும், 99, 100, 101, 105, 110, 120, 150 போகணும். அப்படி போகிற அளவுக்கு அப்படி போச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு 105 போச்சுனாலே முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளர் பெருமானுக்கு அப்படி போச்சு. அப்போ அது என்ன உஷ்ணம், இப்போ நம்ம 98.4 இருக்கிறது சுத்த உஷ்ணம், அது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா 99, 100 போகும்போது அசுத்த உஷ்ணம் அங்கே நமக்கு அதிகப்படுகின்றது. ஆனால் இந்த ஜீவகாரண்யம் பண்ணும் பொழுது சுத்த உஷ்ணம் அதிகப்படுகின்றது, தவம் பண்ணும்போது சுத்த உஷ்ணம் அதிகப்படுகின்றது.
மூணு மணி நேரம் ஒரு ஜா மணி நேரம் மனதை இகவிசாரமின்றி பரவிசாரத்தோடு பாராயணம் செய்தால் சுத்த உஷ்ணம் அதிகமாகும். அது கூட எப்படி மலை குகையெல்லாம் போய் உட்காந்துட்டு தவம் பண்ணுறானே அந்த மாதிரி சவறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் மலையிலையும் குகையிலையும் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு கிடைக்கக்கூடிய உஷ்ணத்தை விட பல கோடி மடங்கு அதிகமான உஷ்ணம் மூணு மணி நேரம் இகவிசாரமின்றி பரவிசாரத்தோடு பாராயணம் பண்ணினா கிடைக்கும். எப்படி அப்படியே எவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு வந்து வழி எடுத்து கொடுக்குற. அப்போ இந்த சுத்த உஷ்ணம் அதிகமாகும். அப்போ இந்த ஜீவகாரண்யம் என்ற அந்த உஷ்ணம் அந்த நெருப்பு அதுதான் ஐயா பற்ற வச்சது. நம்ம விறகடுப்பு பற்ற வச்சார், விறகடுப்பு பற்ற வச்சார் இல்லை, ஜீவகாரண்யம் என்கின்ற அந்த சிறு நெருப்பை நம்மிடையே பற்ற வைத்து அந்த ஜீவகாரண்ய சிந்தனை நமக்கு அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஜீவகாரண்யம், சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஜீவகாரண்யம், நம்ம தங்கி இருக்கிற தெருவில் ஜீவகாரண்யம், அந்த ஊருக்கு ஜீவகாரண்யம், அந்த நாட்டுக்கு ஜீவகாரண்யம், அப்புறம் அந்த அடுத்த தேசம் அடுத்த உலகம் அப்படின்னு அடுத்த அண்டங்கள் அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு செல்கின்றது என்றாரே, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானுடைய வாயிலிருந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு வந்துச்சு. இந்த எல்லா உயிர்களும்னா நம்ம குடும்பம் மட்டுமா? ஒருவன் பிரார்த்தனை செய்ய, ஜீவகாரண்யத்தோட பெரிய விஷயம் இது, பிரார்த்தனைன்னு சொன்னியா, ஒருவன் பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் அவன் தன்னை குறித்து பிரார்த்தனை செய்வது தவறு அவசியம் அல்ல. அவன் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது தன்னுடைய தேவையும் அதில் அடங்கிவிடும். அப்பையும் அவர் தன்னை விட்டுல, நம்மளை விட்டுல, நான் எல்லாருக்காக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றா, அந்த எல்லா உயிரிலும் என் உயிரும் கலந்திருக்கின்றது, நானும் சந்தோஷமா இருப்பேன்னு பொருள். அப்போ இதுதான் ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பது ஜீவகாருண்யத்தின் உச்சகட்டம். அப்போ இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த சிறு நெருப்பு, ஒருத்தனோட பசியை நீ தீக்கிற அப்படின்னா அவனுக்கு நீ தண்ணி கொடுக்காமல் இருக்க மாட்டேன், ஐயா கொடுக்குற ரொம்ப அழகாக, சோறு போடுறவன் தண்ணி கொடுக்காமல் இருப்பானா? தண்ணி கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சரி, தண்ணி சோறும் போட்ட தண்ணியும் கொடுத்த ஒருத்தனோட குறையை இப்போ நம்மள்ட்ட வந்து யாராவது குறை சொல்லி கேட்குறான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஐயோ எப்படா முடிப்பானோன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் ஐயோ எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமான்னு வந்து சொல்லுவான் அவன், ஒரு அரை மணி நேரம் பேசுவான், எழுந்து போனான்னு ஐயோ சாவடிச்சிட்டான் ஐயா, அரை மணி நேரம் பிளேடு போட்டான். அப்போ நம்மள்ட்ட ஜீவகாரணி இருக்குன்னா பொருள் இல்லை. அந்த குறையை நம்ம கேட்டோம்னு சொன்னால் அவனுக்கு பாதி குறை நீங்கிடும். இவ்வளோதான், ஒரு பிரச்சனையை நம்ம எப்போ கேட்குறோமோ அந்த பிரச்சனைக்குரியவனோட பிரச்சனை பாதி அப்போவே தீர்ந்து போயிடும். நாம் அதுக்கு தீர்வே சொல்ல வேணாம், அதை நம்ம உள்வாங்கினோம் என்றாலே அவனுடைய பிரச்சனை பாதி தீர்ந்து போயிடும். ஜீவகாரண்யத்துடைய அடிப்படை இதெல்லாம். ஏன்னா மனுஷங்களாக இருக்கிறோம், நம்மள்ட்ட நிறைய பேர் நிறைய குறை சொல்லுவாங்க, நாம் போய் நிறைய பேர்கிட்ட குறை சொல்லி எழுதுன்னு இருப்போம், அப்போ அவன் கேட்கலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து குறை சொல்லும்போது அதை சொல்லும்போதே அவங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். அதுக்கப்புறமா நாம் ஏதாவது அவனுக்கு ஆறுதலாக சொல்லுவோம் பாருங்கள், அப்போ இன்னொரு கால்வாசி தீர்ந்து போயிடும். அப்புறம் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் பாருங்கள், மீதி கால்வாசியும் தீர்ந்து போய் மொத்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அவன் வெளியே போயிடுவான். இதுதான் ஜீவகாரண்யம். இது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்மளுடைய ஜீவகாரண்ய உணர்வை நாம் காமிக்கணும். அதுதான் வள்ளர் பெருமானுடைய விருப்பம். வள்ளர் பெருமானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சன்மார்க்கியும் சன்மார்க்கத்துக்கு உள்ளர வாங்க 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 நையா கூப்பிட்றதுக்கு எதுக்குன்னா, இங்கே 100 பேர் வந்தால் அங்கே 1000 பேரோட துன்பம் வந்து களையப்படும், 1000 பேர் வந்தால் 10,000 பேரோட துன்பம் களையப்படும், 10,000 பேர் வந்தீங்கன்னா 100,000 பேரோட துன்பம் கழிஞ்சு போயிடும், 300,000 பேர் வந்தால் 3,00,000,000 பேரோட துன்பம் கழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சன்மார்க்கத்தை இப்பொழுது விரிவுபடுத்தி கொண்டே வள்ளல் பெருமான் செல்லுகின்றார். நானே சன்மார்க்கம் நடத்துவேன். என்ன பண்ணுறாரு? சன்மார்க்கத்தை அப்படியே அங்கங்கே கிளைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. எதற்காக அப்படின்னா, இந்த ஜீவகாரண்யம் வளர்ந்துச்சுன்னா எல்லாருடைய கஷ்டமும் தீர்ந்து போயிடும். ஜீவகாரண்யம் வளர்ந்ததுன்னா பணம் சம்பாதிச்சா கஷ்டம் தீர்ந்து போயிடுமா? இல்லை, எவ்வளோ பணக்காரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், எவ்வளோ பணக்காரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், எவ்வளோ ஏழை கஷ்டமே இல்லாமல் இருக்கிறான் இல்லையா? எவ்வளோ ஏழை பணம் இல்லாதவன் கஷ்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. பணக்காரன் எவ்வளோ பணம் வச்சுட்டு இருந்தாலும், இப்போ கோடி கோடியாக பணம் வச்சவன் நாட்டை தாடிட்டு போய் ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நாட்டை விட்டு போய் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ரொம்ப அழகாக ஒரு விளையாட்டாக ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி வந்து மோசடி பண்ணிட்டார், மாட்டிக்கிட்டார், வழக்கு வந்துருச்சு. அந்த நீதிபதி வந்து, ஐயா சாப்பிட்டீங்களா? ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் நீதிபதி வந்து கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா அப்படி? இல்லை, இன்னும் சாப்பிடல. அப்பா முதல்ல அவருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடு. அப்பா நீங்கள் முதல்ல ஐயா அந்த 4 இட்லியை சாப்பிடுங்க, அதுக்குள்ளே நான் 2-3 சின்ன வழக்கு இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டார். இவர் வந்து அந்த 4 இட்லியை சாப்பிட்றாரு.
அவர் வழக்கை முடிச்சுட்டு நீதிபதி வர்றாரு, இவர் மூணு இட்லி சாப்பிட்ருக்காரு, மீதி ஒரு இட்லி இருக்கு, என்னையா இன்னும் சாப்பிடல நீங்கள், இல்லையா போதும் எனக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியல அப்படின்னாரு. ஐயா உங்களால் நாலு இட்லியை சாப்பிட முடியல, மூணு இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லி பாக்கி வச்சுட்டீங்க, இதுக்காகவா 4 கோடி ரூபாய் ஊழல் பண்ணீங்கன்னு கேட்டாரா நீதிபதி. 4 இட்லி சாப்பிட முடியல, 3 இட்லி சாப்பிட்டு 1 இட்லி பாக்கி வச்சிங்க, இதுக்காகவா 4 கோடி ரூபாய் ஊழல் பண்ணீங்க. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்காகவா, அவ்வளோதான். அலெக்சாண்டர் செத்து போனானா, செத்து போனவொன்னே அவன் எழுதி வச்சானா, என் கையை வந்து வெளியில் இப்படி சவப்பெட்டிக்கு வெளியில் என் கையை வந்து இப்படி தொங்க விட்டுட்டு போங்கன்னு. எதுக்காக அப்படின்னா, டே அப்பா நான் போகும்போது எவ்வளோ அடித்தேன், நான் போகும்போது ஒன்றுத்தையும் கொண்டு போகலன்னு மக்கள் உணரட்டும் அப்படின்னு வச்சானா. படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, செயல்பாட்டில் இருக்கிறோமா, அவ்வளோதான். ஜீவகாருண்யம் அப்படின்னா செயல்பாடு, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னாலே அங்கே செயல்பாடு, பேசுறது இல்லை ஜீவகாருண்யம், பேசுறதே கிடையாது, செயல்படுத்துதல் ஜீவகாருண்யம். அதை தான் ஐயா அந்த நெருப்பை தான் ஏற்றி வச்சார், செயல்படுத்துங்கள் சன்மார்க்கிகள் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவகாருண்யத்தை செயல்படுத்துங்கள் என்று பொருள். ரொம்ப அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக ஐயா எடுத்துக்கிட்டு போவார். ஒன்றும் இல்லை, நிறைய பதி பூஜை எல்லாத்தையும் நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன் நான், நல்லா சூப்பராக. காலையில் எழுந்தால் 1-3 மணி நேரம் பாராயணம், சாயங்காலம் 1-3 மணி நேரம் பாராயணம், காலையில் 1.5 மணி நேரம் தவம், ராத்திரி 1.5 மணி நேரம் தவம், பயங்கரமாக செஞ்சிட்ருக்கிறேன். வீட்டில் ஒருத்தன் வரான், அம்மா தாயேன்றான், அழைச்சி காலங்காத்தால் வந்துட்டான், உண்மையாக ப்ரேயர் கூட பண்ண முடியல, ஏன்னா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான், அப்படியே உருகி உருகி பாடிட்டுருக்கிறேன். சி காலங்காத்தால் வந்து ப்ரேயர் பண்ணுற நேரத்தில் கழுத்து இருக்கிறான் பார், போயா என்ன பிரயோஜனம், நான் பண்ணின தவமோ பூஜையோ அபிஷேகமோ அர்ச்சனையோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அத்தனையும் மாயாஜால செய்கைகள் அப்படின்ட்டார் ஐயா. எப்படி போட்டு உடைக்கிறார் பாருங்க, ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற பூஜை விரதம் அபிஷேகம் அர்ச்சனை அத்தனையும் தவம் தவம் கூட அத்தனையும் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகள். அந்தந்த பக்கம் சொல்லிட்டாரா, அதுக்கு அடுத்தது அருந்தல் பொருந்தல் முதலிய உள்ள சம்சாரிகள், அருந்தல் பொருந்தல் முதலிய உள்ள முதலியவை உள்ள சம்சாரிகள், ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள், ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் இந்த பதி பூஜை முதலிய எந்த ஒரு நற்கிரியையும் செய்யலாட்டி கூட அவங்களுக்கு அருள் கிடைப்பது சத்தியம்னு கொடுக்கிறார். எப்படி அருந்தல் பொருந்தல்னா, நம்மளுடைய வீட்டில் இல்லறத்தில் இல்லறவாசிகள், அவ்வளோதான், இல்லறம் அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கிருச்சு, அந்த இல்லறவாசிகள் ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னான், அவன் தவம் பண்ணலை, பூஜை பண்ணலை, அர்ச்சனை பண்ணலை, அபிஷேகம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, பரவாயில்ல, அவன் இல்லறத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை, இதையெல்லாம் செல்லாமல் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவகாருண்யத்தோடு இருக்கிறானா போதும், அவனுக்கு எல்லா அருளும் பூரணமாக கிடைக்கும்னு எடுத்து கொடுக்குறார். 2 எக்ஸ்ட்ரீம், ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கிற எல்லா செயல்களும் மாயாஜால செய்கள், என்னதான் நீ ரிஷி ஞானி என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் அது மொத்தம் வேஸ்ட்டு, இங்கே நீ என்னதான் ஒரு பக்குவமே இல்லாமல் ஞானியாக இல்லாமல் இருந்து இல்லறத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஜீவகாருண்யத்தோடு இருந்தினா உன்னால் அருள் அடைய முடியும். அப்போ ஜீவகாருண்யத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஐயா கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. நான் தியானம் பண்ணுவேன், நான் அருட்பா படிப்பேன், நான் டெய்லி அகவல் படிப்பேன், நான் காலையிலையும் சாயங்காலம் அகவல் படிப்பேன், ஆனால் ஒருத்தனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வேணான்ட்டார் ஐயா. நீ போ, நீ என்ன லிஸ்ட்டு, நீயும் புறையினத்தார் லிஸ்ட்டில் போய் சேர வேண்டியதான்ட்டு, நீயும் அந்த லிஸ்ட்டில் போய் சேர்ந்துரு, ஜீவகாரண்யம் இல்லாட்டி இங்கே நீ உள்ளே வரவே வராத, ஏன்னா சன்மாரத்துக்குள்ளார வந்தால் நமக்கு இருக்க வேண்டியது என்ன, ஜீவகாருண்ய ஒழுக்கம், அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. இதை வந்து இன்னொரு அடமொழி கொடுத்தாருன்னு சொன்னேன், ஆண்மனேய என்ன அது வார்த்தை, அது ஆன்மா இயற்கை குணமாகிய ஜீவகாரண்ய ஒழுக்கம். ஆன்மாவுக்கு 2 குணம் இயற்கையாக வள்ளர் பெருமான் சொல்கிறார், 2 குணம், ஒன்று மாயை, ஒன்று மாயை, ஆன்மாவுக்கு மாயை, நம்ம எல்லாம் நம்மளால் ஏன் மொத்தமாக தீவிரமாக இருக்க முடியல அப்படின்னா மாயை அதற்கு ஒரு பெரிய காரணம். 7 திரைகள் போட்டிருக்கிறார் இல்லையா, அந்த திரைகள் எல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் வந்து தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நீக்கணும்னு சொல்லி, ஆனால் அதுக்கு ஐயா என்ன பேர் வச்சார் தெரியுமா, சக்திகள்னு பேர் வச்சார், சக்தி எல்லாம் கிரியாசக்தி மாயாசக்தி இச்சாசக்தி அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சக்திகள்னு பேர் வச்சார். ஏன்னா அதுங்கெல்லாம் அவ்வளவு ஆற்றல் உடையவை, அதெல்லாம் அவ்வளவு ஆற்றல் உடையவை, அப்படிப்பட்ட ஆற்றல் உடையதை நீக்குனா இறைவனை நம்ம பார்க்க முடியும். நம்ம வடலூர் போகிறோம், இப்போ தைப்பூசம் வரப்போகுது அடுத்த மாதம்,
எல்லாரும் போய் ஜோதி தரிசனம் பார்த்து கும்பிட்டுட்டு வருவோம். அதனுடைய தாத்பரியம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக அங்கே போய் ஜோதி தரிசனம் பார்க்குறோம்? அங்கே போய் ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டா எல்லாம் ஆயிடுச்சா? அது ஒரு புற வழிபாடு. புறத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்று காட்டப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஏழு சக்திகள் இருக்கு பாருங்க, நம்மளை ஆண்டவனை தெரிய ஒட்டாமல் ஆண்டவனை அறிய ஒட்டாமல் அது நம்மளெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஆற்றல் மிக்கவை அதுதான் மாயா சக்திகள். அது ஆன்மாவிற்கு இயற்கை குணம்னு சொல்லிட்டார். ஏன் இயற்கை குணம்னு அதுக்கும் ஐயா சொல்கிறார், இந்த தேகம் மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். ஏன்னா மாயை எம்னு ஆசை. நம்மளுடைய ஆணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆசைப்பட்டு இணையும் பொழுது இந்த கரு இந்த தேகம் உருவாகின்றது, அவ்வளோதான். அதனால் இது மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். அதனால் இந்திரியங்களும் கரணங்களும் மாயைக்கு அடிமை, மாயைக்கு அடிமை. அப்போ இந்த மாயைக்குள்ளார ஒன்று இருக்குது, பூர்வ மத்தின்னு ஒரு ஆன்மா. அது மட்டும்தான் பாவம் இந்த மாயைக்குள்ளார மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுட்டு இருக்குது. அதனால தான் அந்த ஆன்ம லாபம் அப்படின்னு அந்த லாபம்ங்கிற வார்த்தையை ஐயா சொல்லுவார். நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? லாபம். எதுக்கு லாபம்? எதுக்கு லாபம்? எதை எதை பண்ணாலும் ஸ்கூலில் போய் ஏன் சேர்றோம்? பாஸ் பண்ணணும். ஏன்னா அது லாபம். பரீட்சை எழுதுகிறோம், பாஸ் பண்ணணும். வேலைக்கு இன்டர்வியூ போகிறோம், பாஸ் பண்ணணும். எல்லாமே ஒரு லாபத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அமைந்து கொண்டிருக்கின்றது. லாபம் இல்லாட்டி அங்கே கிடையாது. இப்போ ஜீவகாருண்யம் பண்ணுறோம், என்ன லாபம்? அருள் கிடைக்கும். ஆனால் அந்த லாபத்தை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் தேடணும், மற்ற எல்லாத்துலேயும் லாபத்தை நாம் தேட வேண்டும். ஆனால் ஜீவகாருண்யம் என்கின்ற ஒரு செயல்பாட்டில் லாபம் நம்மை தேடி வரும். லாபம் நம்மை தேடி வரும். மற்றது எல்லாத்தையும் லாபத்தை தேடி நம்ம போகணும். இங்கே வர நம்மை தேடி வரக்கூடிய லாபம் என்ன? இறைவன். மற்ற எல்லா மார்க்கத்திலையும் நாம் இறைவனை தேடி போகணும். சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இறைவனை நம்மை தேடி வர வைக்கக்கூடிய மார்க்கம் எதுனா சன்மார்க்கம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா ஜீவகாருண்யம். அது ஏன் ஜீவகாருண்யம்? ரொம்ப அழகாக ஐயா சொல்கிறார். அது உதாரணம்லாம் கொடுக்குறார். ஒருத்தன் வந்து ஒரு ராஜா இருக்கிறான், ஒரு திருடனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஜெயிலில் போட்டான், தப்பு பண்ணதுக்கு தண்டனை ஜெயிலில் போட்டான். ஆனால் அப்படி ஜெயிலில் போட்டவனுக்கு அந்த ராஜா சோறு கொடுக்குறானா இல்லையான்னு கேட்குறாரு. சோறு கொடுக்குறானா இல்லையா? சோறு கொடுக்குறான். ஏன் அவன் தான் தப்பு பண்ணானே, தண்டனைக்கு தானே ஜெயிலில் போட்டிருக்கு, அப்புறம் ஏன் சோறு கொடுக்குற? சரி, அவன் தான் சோறு கொடுக்குறான். வேறு யாராவது இப்போ ஒரு எனக்கு பிறந்தநாள்னா உடனே நான் ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் போய் லட்டு கொடுக்குறேன், அப்போ நான் போய் லட்டு கொடுக்குறேன், அதையும் வந்து இந்த ராஜா தடுக்க மாட்டான். சரி வாங்கி சாப்பிடுங்கப்பா அப்படின்னு விட்டுருவான். அப்போ என்ன பொருள்? அந்த தண்டனை வந்து அவன் பக்குவப்படுறதுக்காக தண்டனை, ஆனால் அவன் பசியோடு இருக்கக்கூடாது, அப்போ அவனுக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி தண்டனை நிமித்தம் ஒருத்தனை தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கும்போது கூட அவனுக்கு பசி ஒரு தண்டனையாக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜீவகாருண்யத்தோட உச்சக்கட்டம். அப்போ தண்டனை கொடுத்தவங்களுக்கு கூட பசியோடு இருக்கும். பசி என்கின்றது தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஆனால் என்ன சொன்னார்? பசி என்கின்றது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்ங்கிறார். பசி மட்டும் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ யாருக்கும் பசி எடுக்கலைன்னா உபகார சக்தி இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே தேவையே கிடையாது. ஏன்னா மொத்த வாழ்க்கையும் இந்த என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் வயிற்றுக்கு, அவ்வளோதான். அப்போ பசி என்கின்றது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லைன்னா உபகார சக்தி விளங்காது. உபகார சக்தி விளங்கவில்லை என்றால் அறிவு விளக்கம் தோன்றாது. அறிவு விளக்கம் தோன்றவில்லை என்றால் கடவுள் விளக்கம் தோன்றாது. எங்கே கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் எங்கே நிறுத்துறாரு பாருங்க. அந்த அடுத்தவனுக்கு சின்னதாக ஒரு ஒரு ஒரே ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் வந்து நம்மளை பார்ப்பானான். ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டிய கடமை யாருது? ஆண்டவனுடைய கடமை, அவனோட கடமை. நம்மளை பிறக்க வச்சுட்டா போதுமா? மாயினால் தான் நம்ம பிறந்தேன். இருந்தாலும் அதுக்கு காரணம் யாரு? அவன் தான். மாயை யாருடைய ஒரு கூறு? சிவனின் ஒரு கூறு, படிக்கிறோம் இல்லையா? அப்போ இறைவனின் ஒரு கூறு தான் அந்த மாயை. அப்போ மாயையோட செயல்பாடு தான். அதனால் நீ கஷ்டப்பட்டுக்கோ அப்படின்னு ஆண்டவன் விட்டுருவானா? இல்லை, விடக்கூடாது. அப்போ ஆண்டவனுடைய அந்த பசி தவிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆண்டவனுடையது. அவனோட செய்கையில் நாம் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறோம். அப்போ அவன் செய்ய வேண்டிய நம்ம வேலை செய்கிறோன்னா அவனுடைய வேலை பலு குறைகின்றது இல்லைங்களா? அவன் இப்போ ரெண்டு பேர் வேலை அதிகமாக இருக்குது, அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னா
அவன் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பான், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வேலை செஞ்சிருவோம், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவனுடைய அந்த பசி தவிர்க்க வேண்டிய வேலையை இங்கே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவனுடைய வேலை பலு குறையுது. அப்போ சந்தோஷப்படுவானா மாட்டானா? அவ்வளோதான், அதுக்காக தான் அவன் சந்தோஷப்படுறான். இவனுக்கு சோறு போகிறதுனால ஏன் சந்தோஷப்படுறான், என்ன லிங்க்கு அப்படின்னா, ஏ நம்ம வேலையை அவன் ஷேர் பண்ணிக்கிறான் யா, அப்போ அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவன் இப்படி திரும்பி பார்க்குறான். இந்த அம்மாவெல்லாம் வந்து ஆண்டவன் வந்து திரும்பிலாம் பார்க்கல, அவன் நேரடி பார்வையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அருள்ஜோதி அண்ணா ஆலயம் இறைவனின் நேரடி பார்வையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் என்றைக்கோ ஒரு நாள் யாருக்காவது சோறு போடுறேன், அப்போ வந்து அப்போ திரும்பி பார்ப்பான். இவங்க அப்படி கிடையாது, இவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய நேரடி பார்வை. அப்போ என்ன, அவனுடைய வேலை பலுவை இவங்க குறைக்கிறாங்க. அவன் 500,000 பேருக்கு சோறு போடணுன்னா இப்போ 495,000 பேருக்கு சோறு போட்டால் போதும், 5,000 பேருக்கு இவங்க போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் 5,000 பேர் அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு அவர் விட்ருவார். அப்போ அவருடைய வேலை பலு அங்கே குறைகின்றது. அப்போ ஆண்டவனுடைய வேலை பலுவை நாம் குறைத்தோம் என்றால் ஆண்டவன் நம்மை பார்ப்பான். ஐயா எப்படி ஒரு ஈஸியான வழியை கொண்டாந்து கொடுத்தாருப்பார். டேய் நீ ஆண்டவனெல்லாம் தேடி நீ போவேணா, அவனை உன்னை தேடி வர வைக்கிறேன், அவனை உன்னை தேடி வர வைக்கிறேன், நீ என்ன பண்ணு அதுக்கு, யாருக்காவது பசிக்கு இருந்தால் சோறு போடியா, யாருக்காவது பசிச்சா சோறு போடு. கஷ்டம்னு வந்து சொல்கிறான், ஆனால் காதால் கேளு போதும். கஷ்டம்னு வந்து சொன்னால் காதால் கேளு போதும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஓகே விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கேட்கறதுக்கு முடியல, ரெண்டு காது உனக்கு கொடுத்து வச்சுருக்கேன், இன்னத்துக்கு கேட்டு தொலை. அவன் வந்து சொன்னான்னா அந்த கஷ்டத்தை கேளு. இல்லை அடுத்தது அவன் ஏதாவது கஷ்டப்படணும், ஏதாவது ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லு, ஒன்றும் ஆகாதுங்க, எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார் அப்படி. நீ கூட உன்னை வந்து பெருமைப்படு, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி ரெண்டு வார்த்தை ஆறுதலாக சொல்லு, என்ன குறைஞ்சி போயிட போகிறேன், இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணு, ஆண்டவனை உன்னை தேடி நான் வர வைக்கிறேன்னு நம்மளுக்கு வழிகாட்டியாக வல்லர் பெருமான் துணையாக நிற்கின்றார். அதை கூட அவரே சொல்கிறார், நான் வந்து மிகப்படுத்திலாம் சொல்லலை, ஒருவனால் அனந்த பேருக்கு நன்மை உண்டாம், ஒருவனால் அனந்த பேருக்கு நன்மை உண்டாம், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம், நம்பியிருங்கள்னு வள்ளல் பெருமான் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால் அவரை நம்பியிருந்தோம்னா நம்மளுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். அப்போ அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அப்படியே நம்ம அப்படி இப்படி பார்க்கக்கூடாது, அதை அப்படியே பாருங்கள், அப்படி சுற்றி 360 டிகிரியில் பார்க்கணும் அந்த ஜீவகாருண்யத்தை. நம்ம எதிர்க்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 90 டிகிரியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முழுமை அடையாது. பூரணம் அப்படிங்கிற வார்த்தையை வள்ளல் பெருமான் அடிக்கடி பயன்படுத்துவார். அப்போ அந்த 360 டிகிரி கோணத்தில் அந்த ஜீவகாருண்யத்தை நம்ம பார்க்கணுங்கிறது தான் வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவன வேலையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவன் நம்மளை தேடி வரான். சரி ஓகே, ஆண்டவன வேலையை நம்ம பார்த்துட்டோம், அவன் தேடி வரான். அப்புறம் இச்சை, பயம், எளிமை, துன்பம், பிணி, பசி எல்லாத்தையும் வந்து கொலை, எல்லாம் அந்த 7 துன்பங்களையும் நீக்க சொல்லி ஐயா சொல்லிவிட்டு அதில் அந்த பசியும் கொலையும் சொல்கிறார். அதுலேயும் அந்த கொலை அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ வந்து யாராவது நம்மளை கொலை பண்ண வரான், நம்மளை வந்து யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது ஐயோ என்ன இவன் கொலை பண்ண வரான் என்ன காப்பாற்று அப்படின்னு என்கிட்ட டெய்லி வந்து யாராவது வந்து உட்காறானா இல்லை. அப்போ அது எப்பயாவது நடக்க போகுது, அது நம்மக்கிட்ட நடக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த பசிங்கிறது மட்டும்தான் எல்லார்கிட்டையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த பசியை வள்ளல் பெருமான் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஏன்னா இந்த பசி தவிர்த்தல் அப்படிங்கிறத ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், ஒரே பொதுவான விஷயம் பசி தான். மற்றது எதுவும் எல்லா உயிரினங்களுக்கும் பொது கிடையாது. இப்போ நம்ம மனித இதுக்கே சிலருக்கு வந்து சில வியாதிகள் இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், சிலர் பணக்காரங்களாக இருக்கலாம், சிலர் ஏழையாக இருக்கலாம், சிலர் படித்தவனாக இருக்கலாம், சிலர் படிக்காதவனாக இருக்கலாம், சிலர் அறிவாளியாக இருக்கலாம், சிலர் படித்தவனும் அறிவாளியும் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் புரிஞ்சுங்க, படித்தவன் எல்லாம் அறிவாளி கிடையாது, அறிவாளியெல்லாம் படித்தவனும் கிடையாது. ஏன்னா படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அத்தனை பேருக்கும் உள்ள ஒரே காமனான விஷயம் எதுன்னா பசி. எல்லாருக்கும் பசிக்கும். அதனால தான் ஐயா அந்த பசியை அதிகமாக வலியுறுத்தியதற்கு காரணம், எல்லா மனுஷங்களுக்கும் பசிக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் பசிக்கும், எல்லா தாவரத்துக்கும் பசிக்கும். தாவரத்துக்கு பசி என்ன? தண்ணி. அது அப்படியே ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலன்னு வச்சுக்க, இலையெல்லாம் இப்படி தொங்கிடும், பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஊற்றி பாருங்கள், 10-15 நிமிஷத்துக்குள்ள தொங்கின இலை மறுபடியும் நிமிந்துடும். அதுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டோம்னு அர்த்தம். அது உயிரை நம்ம காப்பாற்றிடணும். செக் பண்ணுறதுக்கே பண்ணி பாருங்கள், ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு தொட்டியில் வந்து செக் பண்ணியே பாருங்கள், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரோட்டில் போகிற செடி ஏதாவது வாடி இருந்தால் கூட நம்ம வருத்தப்படுவோம். நம்ம ரோட்டில் போகிற செடி வாடி இருந்தால் கூட வருத்தப்படுவோம், உடனே ஒருத்தர் கேட்கலாம், அப்போ ரோட்லெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றினே போக முடியுமா? என்ன ஏன் நீங்கள் சொல்கிறது, நியாயமா இது, சாத்தியமா?
எல்லாத்துக்கும் விடை வல்லர் பெருமான் கொடுக்குறாரு. ஆமாம், பசின்னு சொல்லிட்ட எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லிட்ட, நரகவாசிகள் தேவர்கள் அவங்களுக்கெல்லாம் பசி எடுத்தால் நான் எப்படி போய் சாப்பாடு போடுறது, உண்டா இல்லையா அந்த கேள்வி? நரகவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டார். நரகவாசிகள்னு யாரோ இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம் நம்ம. அப்போ அவங்களுக்கெல்லாம் நாம் போய் எப்படி சாப்பாடு போட முடியும்? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனை தான் பார்க்க முடியும், அவனெல்லாம் பார்க்க முடியாது. அவனுக்கு எப்படி சாப்பாடு போடும்? தேவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலையே, அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? நீ கவலைப்படாத, அவங்கெல்லாம் வந்து ஆண்டவன் பார்த்துப்பான். ஆனாலும் நரகவாசியாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பசி என்று ஒன்று வருமே என்ற உணர்வை மட்டும் நீ எய்த்துக்கொள். அவங்களுக்கும் பசிக்கும், தேவர்களுக்கும் பசிக்கும். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் அப்படின்னு ஐயா சொன்னார். அத்தனை பேருக்கும் பசி எடுக்கும், அவங்களுக்கும் பசி எடுக்குமே. தெய்வமே கடவுளே, அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை கொடு. இந்த செடி, அப்போ ரோட்டில் போகிற செடிக்கெல்லாம் ஐயோ இதுக்கெல்லாம் கூட பசி எடுக்குமே, இதுக்கெல்லாம் தண்ணி வேணுமே. கடவுளே இதுக்கெல்லாம் அந்த தண்ணிங்கிற ஆகாரத்தை கொடுத்து இதுங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. அந்த உணர்வு இருந்ததுன்னா ஒரு செடி வாடி போன உடனே நமக்கு அந்த உணர்வு வரணும். பார்த்தா தோணுதா நம்மளுக்கு? ஏதாவது ஒரு செடியை பார்த்தா தோணுதா? இன்னிலிருந்தாவது தோணணும். ஜீவஹாரண்யம் பேசியிருக்கிறோம். ஒரு செடி வாடி போயிடுச்சுன்னா ஐயோ கடவுளே அந்த செடிக்கு எப்படியாவது மழை பெய்யவே இல்லை, எது மூலமாவது தண்ணி ஊற்றி கொடு அதுக்கு, அந்த செடிக்கு வாடி போகாமல் அதுக்கு ஒரு தண்ணியை கொடு அப்படின்ற அந்த வேண்டுதல். அப்போ அந்த பிரார்த்தனைன்னு மூணாவது ஜீவகாரண்யம் சொன்னேன் இல்லையா, மூணு கட்ட ஜீவகாரண்யம், நேரடியாக பண்ணணும், இன்னொரு மூலமாக பண்ணணும், இல்லை பிரார்த்தனை பண்ணணும். அப்போ இந்த தேவர்கள் நரகவாசிகள் அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்கே காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகள், இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் நம்மளால் போய் பசி தவிர்க்க முடியாது. ஆனால் அத்தனைக்கும் பசி வருமே, பசி வந்தால் அந்த பசியை தெய்வமே நீ நீக்கி கொடு அப்படிங்கிற பிரார்த்தனை நம்மக்கிட்ட தினமும் இருக்க வேண்டும். இதுதான் ஜீவகாரம். அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளுக்கு டெய்லி போயிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம்? தெய்வமே காலையில் எனக்கு இன்றைக்கி இது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும், என் பொண்டாட்டிக்கு இது வேணும், என்னோடய அக்கா தங்கச்சிங்களுக்கு இப்படி இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நம்ம அப்படியே அந்த லிஸ்ட் இப்படி போட்டுக்கினே இருப்போம். ஆனால் என்ன பண்ணணும் நம்ம? எல்லா ஜீவராசிகளுக்கும், அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நம்ம எல்லாருக்கிட்டேயும் தினம் தினம் இருக்க வேண்டும்.